நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேலம் புறநகர் மாவட்ட விவசாய அணி செயலாளராக இருந்து வருகிறேன் இன்று வரை. மேலும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராக ஒரு 3.5 ஆண்டு காலம் பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட தலைவராகவும் பதவி வகித்து வருகின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் அன்னார் தளபதியார் அவர்களின் தலைமையில் எங்களை இன்று உறுப்பினராக இணைத்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்னார் தளபதியார் அவர்களுக்கும் அன்னார் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி அன்னார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக எனக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக இதே சூழ்நிலையில பயணித்தால் கட்சி அது மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழகத்துல எங்க போய் முடியும் சார்? ஏன்னா ஒரு பக்கம் சசிகலாவிடம் பேசிய நபர்களை வெளியேற்றுகிறார்கள், மறுபக்கம் பல அமைச்சர்கள் மாற்றுக் கட்சியில இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அதிமுகவினுடைய நிலை என்னவா இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவரால் துவங்கப்பட்டு மாண்புமிகு அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம். ஆனால் இன்று இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இரு நபர்கள் தங்கள் சுயநலத்திற்காக ஒரு 4 மாவட்ட கட்சியாக குறைத்து விட்டார்கள். ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் வருங்காலத்தில் கரைந்து போய்விடும். ஜாதியின் அடிப்படையில அதிமுக மாறிடுச்சா, இல்லது அவங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு பெரிய கட்சி ஆளாயிடுச்சு? 4 மாவட்ட கட்சியாக மாறிவிட்டது என்று சொன்னேன். உங்களுக்கு அனைத்தும் அறிந்தவர்கள் நீங்கள்.